பொதுவா காதல் திருமணங்களுக்கு எதிர்ப்பு என்பது காலம் காலமா இருக்கக்கூடிய ஒண்ணு. அதோட கோர முகம்தான் ஆணவ கொலையா வெளிப்படுது. அப்படி திருவள்ளூர் அருகே நடக்க இருந்த சம்பவம் வேறு ஒரு வடிவிலான குற்ற சம்பவமா மாறியிருக்கு. என்ன நடந்தது இந்த தொகுப்புல பாக்கலாம். திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டை சேர்ந்தவர் ஏசி மெக்கானிக் சாய் குமார். இவர் தங்களது வீட்டின் அருகே வசித்து வந்த தீபிகா என்ற பெண்ணை 8 ஆண்டுகளாக காதலித்துள்ளார். விருப்ப ஓய்வு பெற்ற தலைமை காவலரான பாலகுமார் என்பவரின் மகள்தான் தீபிகா. தனது மகளின் காதலை புரிந்து கொண்ட பாலகுமார் வேப்பம்பட்டியிலிருந்து வீட்டை காலி செய்து திருத்தணியில் குடியேறியிருக்கின்றார். தீபிகாவை திருப்பதியில் இருக்கும் கல்லூரி ஒன்றில் சேர்த்துவிட்டு வீட்டிலிருந்து கல்லூரிக்கு சென்று வருவதை தவிர வேறெங்கும் வெளியில் செல்ல விடாமல் செய்திருக்கின்றார். மேலும் சில கட்டுப்பாடுகளை விதித்து கிட்டத்தட்ட வீட்டு சிறை என்கின்ற அளவிற்கு கொடுமைப்படுத்தியிருக்கின்றார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தீபிகா பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு தன்னுடைய காதலன் சாய்குமாரை கடந்த ஜூன் மாதம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டிருக்கின்றார். இதையடுத்து 2 பேரும் அவரவர் வீட்டிலிருந்து வெளியேறி பெங்களூர் சென்று திருமணம் செய்து கொண்டிருக்கின்றனர். சில மாதங்கள் கழித்து சாய்குமாரின் குடும்பத்தினர் தீபிகாவோடு வேப்பம்பட்டிற்கே வந்துவிடுமாறும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் அழைத்திருக்கின்றனர். அதன்படி அங்கு வந்த சாய்குமாரும் தீபிகாவும் அமைதியான முறையில் இல்லற வாழ்வை நகர்த்தினர். இதற்கிடையில் கர்ப்பமான தீபிகா தற்போது 5 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இதையெல்லாம் அறிந்து கொண்ட தீபிகாவின் தந்தை பாலகுமார் சாய்குமார் வீட்டிற்கு சென்று மகளின் காதல் திருமணத்தை ஏற்றுக்கொண்டவர் போல பாசமாக பேசியிருக்கின்றார். அப்போது வீட்டில் தீபிகா, அவரின் மாமியார் மற்றும் அந்த வீட்டின் முதல் மருமகள் ஆகியோர் மட்டும் இருந்திருக்கின்றனர். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த பாலகுமார் தீபிகாவிடம், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மோசமாயிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால நீ உடனடியா எங்க கூட வந்து அவங்கள பாரு என்று சொல்லி வற்புறுத்தி அளித்துள்ளார். ஆனால் தனது தந்தை பாலகுமாரின் பேச்சை நம்ப மறுத்த தீபிகா இப்போது தன்னால் வர முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். திரும்ப திரும்ப கேட்டு பார்த்ததும் தீபிகா ஒத்துக்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த பாலகுமார் கட்டாயப்படுத்தி கூச்சலிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பாலகுமாருடன் வந்து வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த 4 குண்டர்கள் அந்த நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்திருக்கின்றனர். அவர்கள் கையில் வைத்திருந்த பவுடர் கலந்த அமிலத்தை தீபிகாவின் முகத்தில் பூச முயன்றுள்ளனர். அதை தடுக்க வந்த மாமியாரை தாக்கியதுடன் அவர் மீதும் அமிலத்தை பூசியுள்ளனர். மேலும் வீட்டில் இருந்த மூத்த மருமகள் முகத்திலும் அமிலத்தை பூசியிருக்கின்றனர். உடனே தீபிகாவை காரில் கடத்தி சென்றிருக்கின்றனர் அவரது தந்தை பாலகுமார் உள்ளிட்டோர். முகத்தில் அமிலத்தை பூசியதால் சருமம் வெந்து போய் மிகுந்த வலியால் துடித்திருக்கின்றார் தீபிகா. இதனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து சாய்குமாரின் தந்தை பாலாஜி செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதை கேள்விப்பட்ட தீபிகாவின் தந்தை பாலகுமார் காரில் தீபிகாவை ஏற்றி வந்து 7 மணியளவில் வேப்பம்பட்டு மெயின் ரோட்டில் இறக்கிவிட்டு தப்பியிருக்கின்றார். காரில் கடத்தி செல்லும் போது கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் தீபிகாவை அடித்து உதைத்து துன்புறுத்தியிருக்கின்றார் பாலகுமார். மேலும் சாய்குமாரை விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும், இல்லையென்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டினார் என்று காவல்துறையிடம் தீபிகா தெரிவித்துள்ளார். இந்த அமில வீச்சில் பாதிக்கப்பட்ட தீபிகா அவரது மாமியார் மற்றும் மூத்த மருமகள் ஆகியோர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர்.
வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த பாலமுருகனை வாகன சோதனையின் போது காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் பாலகுமார். வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு எதிராக இந்த மாதிரியான படுபாதக செயல்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்கு. இதனை தடுக்க சட்டமும் போதிய விழிப்புணர்வும் தேவை. இது குற்றம்.